தமிழ்நாட்டுல காங்கிரஸை பலவீனப்படுத்திட்டா கிட்டத்தட்ட அந்த காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிற அந்த திட்டம் ஒரு செயல் வடிவம் முழுமை அடைஞ்சிடும் அப்படின்னு பிஜேபி ஒரு நினைப்பு நினைக்கிறது. காங்கிரஸை திமுக கலட்டி விட்டால் அது ஒரு விபரீதம்னு சொல்ல மாட்டேன், மிக நிச்சயமாக ஒரு பின்னடைவை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தி தரும். நமது அம்மா நாளிதழில் வந்த அந்த கருத்துல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. அது அவர்களுடைய இரட்டை வேடத்தை காட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கருப்பர் கூட்டமும் காவி கூட்டமும் ஒண்ணுதான். கருப்பர் கூட்டத்தை சேர்ந்தவர்களை பிடிச்சு ஜெயில போட்டீங்களே, ஏன் பிஜேபி மேல கை வைக்க தயங்குறீங்க? அதே தவிர அடுத்த நாளும் செய்யறார். இதுதான் அண்ணாதிமுக ஆளுமையா? ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தொடர்றதா சொல்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ஆளுமை இதுதானா? நாளைக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமா ஒரே கூட்டணியை நோக்கி வர்றீங்கன்னா இந்த ரெண்டு கட்சி தொடர்ல உங்களை எப்படி பார்ப்பாங்க? மதத்தை வைத்து பிஜேபி அரசியல் பண்ணதுன்னு நான் எந்த அளவுக்கு சொல்றோமோ அதே மதத்தை வைத்து திமுகவும் அரசியல் செய்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் வெளிப்படையா சொல்றேன். இந்த சட்டவிரோத யாத்திரையை தடுப்பதாக சொல்லிக்கொண்டு இரட்டை வேடம் போடுகிறது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி எழுத்தாது ஒரு அறிக்கை வச்சான் ஸ்டாலின் இருந்து, இதுதான் மத அரசியல்னு சொன்னேன். அந்த இந்துக்களை மையமா வச்சு அரசியல் செய்வதற்கு இங்க இடம் இல்லை. ஏன் ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா? அதனால தீண்டத்தகாத வார்த்தையா? இந்த வேல் யாத்திரையை மையப்படுத்தி எடப்பாடிக்கு எதிராக ஒரு அறிக்கை வந்திருக்கா? அப்ப ஸ்டாலின் செய்வது மத அரசியல் இல்லாமல் வேறு என்ன? உங்களுடைய மௌனமும் அந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது. அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அப்படி அது வளர்வதற்கு காரணம் திமுகவினுடைய இந்த மௌனம் மாதிரி இந்த சம்பவங்கள் தான் ஒரு காரணமே தவிர அவர்களுடைய கொள்கை பிடிச்சு யாரும் போகல. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு SP லஷ்மணன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ஃபைன் சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. பீகார் எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு தன்னந்தனியான ஒரு கட்சியாகவே நிறைய இடங்களை வெற்றி பெற்றது நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. இது பிஜேபியுடைய வெற்றி ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஒரு படுதோல்வி சந்திச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட இடங்கள்ல ஒரு 50% ஆஃப் சீட்ஸ் கூட அவங்களால வாங்க முடியல, வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. சோ அதே விஷயம் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களை போன்ற ஊடகங்கள் சில பேர் எழுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக மேபி காங்கிரஸை கலட்டி விட கூட பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம், ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பலவீனமான ஒரு சூழல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீகார் அண்ட் தமிழ்நாடு எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? காங்கிரஸோட மனநிலை எப்படி இருக்கு? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியிலிருந்து காங்கிரஸ் கட்சி மீதான பார்வை ஒட்டுமொத்த நாட்டிலையும் நீங்க சொல்ற மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சியினுடைய தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து ராகுல் காந்தி விலகிய பிறகு கூட ஒரு முழு நேர தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் அந்த கட்சி இப்ப வரைக்கும் ஒரு வித திகைப்பிலும் குழப்பத்திலும் சந்தேகத்திலும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. சோ மேலோட்டமா பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ரீதியாக காங்கிரஸ் ஒரு பலவீனமான நிலையில இருக்குன்னு எல்லாரும் விமர்சிக்கிறதுக்கு அதுதான் அடிப்படை காரணம். பீகார்ல நடந்த மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த சூழல்கள் ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் அது ஏற்படுத்துகிற தாக்கம் இந்த கம்யூனிகேஷன் வளர்ந்துட்ட இந்த நேரத்துல ஒட்டுமொத்த நாட்டிலையும் பிரதிபலிக்குது, ஒரு விவாதத்தை உண்டாக்கிடுதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. தான் பெற்ற போட்டியிட்ட இடங்களில் 3-1 இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு காங்கிரஸ் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது ரிசல்ட் மூலமா நிதர்சனமா தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் பல இருந்தாலும் பிஜேபியின் சாதுரியமான அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒண்ணும் தப்பு இல்லை. அரசியல்ல அதுதான் பிரதானம். ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன இருக்குமோ அது பிஜேபிக்கு நல்லாவே இருந்தது. யாரை பிரிக்கணும், யாரை பிரிக்க கூடாது, பிரிக்கிறவங்களை யாருக்கு எதிராக நிறுத்தணும், யாருக்கு எதிராக நிறுத்தக்கூடாதுன்னு நல்ல விதமாவே பிஜேபி அதை பயன்படுத்திக்கிச்சு. அவர்கள் கையில் இருக்கிற அந்த ஆட்சி பலம் அதற்கு கை கொடுத்தது. காங்கிரஸ் தன்னுடைய பலவீனமான நிலையை இன்னும் தொடர்ந்துங்கிற அந்த உண்மையை பீகார் தேர்தல் உணர்த்தியிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரும். அதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஒரு இரண்டாம் தரமாக திமுக நினைக்குமா அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல தமிழ்நாட்டுல மிக பிரம்மாண்டமான வெற்றியை காங்கிரஸ் திமுக கூட்டணி பெற்றது. இந்தியாவில மற்ற எந்த மாநிலத்திலேயோ அல்லது எந்த மாநில கட்சிகளோ வேறு எந்த தேசிய கட்சிகளோ அறிவிப்பதற்கு முன்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சியினுடைய தலைவர்கள் வேறு யாரும் அறிவிப்பதற்கு முன்பாக ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று இதே சென்னையில் வைத்து ஸ்டாலின் தான் முதல்ல அறிவிச்சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல மோடிக்கு எதிரான அலை, பாஜகவுக்கு எதிரான அலை இருந்தது அப்படிங்கிற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம பார்த்தோம். ஏன்னா திமுகவே எதிர்பார்க்காத மார்ஜின் அவங்க 40-40 நாம ஜெயிப்போம் கூட அவங்க எடுத்த சர்வேக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு தொகுதியிலையும் கிடைச்ச அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டத்தை வச்சுதான் அது அலையாக இருந்திருக்குங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தெரிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம், மிக நீண்ட காலத்திற்கு பிறகு காங்கிரசுக்கு ஆதரவான அந்த வாக்கு வங்கி, அது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால பொதுவாகவே அந்த பார்ட்டி தேசிய கட்சி பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதும் ஒரு பிரதான காரணம். என்னதான் அப்படி எல்லாம் சொல்லிட்டா கூட அந்த வாக்குகளை மக்களிடமிருந்து கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணிக்கு மிக முக்கிய ஒரு முதுகெலுப்பாக திகழ்ந்தது உள்கட்டமைப்பை இன்றைக்கும் பலமாக வைத்திருக்கிற திமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம் தான். அதையும் நம்ம குறைச்சு மதிக்க முடியாது. ஆனால் அது எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இரண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டதுனால காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது. அப்போ நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு, அதுக்கு காரணம் திமுக மட்டும்தான் அப்படின்னு திமுக நினைத்தால் அது செய்கிற மிகப்பெரிய அரசியல் தவறுன்னு நான் அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே சொல்ல ஆரம்பிச்சேன். அதனுடைய தொடர்ச்சியாதான் காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு பிரதமர் மோடி போகிற இடங்கள்லாம் சொல்றாரு. அவருக்கு கீழ் செயல்படுகிற மத்திய அமைச்சர்கள் எல்லாம் அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதனாலதான் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வெவ்வேறு சிட்டு விளையாட்டுகளை செய்து காங்கிரஸ் கட்சி உள்குழப்பத்தை ஏற்படுத்தி அல்லது ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி மாநிலங்களை கலைக்கிறாங்க, ஆட்சியை இவங்க கைப்பற்றுறாங்க, ஆட்சிகளை கலைச்சிட்டு கவிழ்த்துட்டு. அதன் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுலதான் இன்னைக்கு காங்கிரஸ் ஓரளவு இருக்கிற மாதிரி தெரியுது. கேரளாவுக்கு அடுத்தபடியா ஏன்னா கர்நாடகாவில இருந்த ஆட்சியை இழந்துட்டாங்க, ஆந்திரா எங்கேயோ போயிடுச்சு கீழே. அப்போ தமிழ்நாட்டுல காங்கிரஸை பலவீனப்படுத்திட்டா கிட்டத்தட்ட அந்த காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிற அந்த திட்டம் ஒரு செயல் வடிவம் முழுமை அடைஞ்சிடும் அப்படின்னு பிஜேபி ஒரு நினைப்பு நினைக்குது. அதனாலதான் சமீப சில மாசங்களாகவே தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு செய்தி உலா வருது. அதாவது, நீங்களாகவே நீங்க பிஜேபியோட உறவு வைக்க வேண்டாம், உங்களை தொல்லப்படுத்த மாட்டோம், நீங்க தேர்தலை அதாவது ஒரு எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நீங்க தேர்தலை எதிர்கொள்ளுங்க, காங்கிரஸை மட்டும் கலட்டி விட்டுடுங்க அப்படின்னு ஒரு செய்தி திமுகவுக்கு பிஜேபி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. உறுதிப்படுத்தப்படவில்லை, அது யூகம்தான், வதந்திதான். அது அப்படி இருந்தால் காங்கிரஸ் கட்சியை பிஜேபியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ அல்லது அதீத தன்னம்பிக்கையின் காரணமாகவோ காங்கிரஸை திமுக கலட்டி விட்டால் அது அது ஒரு விபரீதம்னு சொல்ல மாட்டேன், ஒரு குறைந்தபட்சமாவது மிக நிச்சயமாக ஒரு பின்னடைவை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தி தரும். சார், அப்படி என்ன சார் இப்போ வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா அந்த விஷயத்த சொல்லிடுறேன், ஷேர் பண்ணிடுறேன். கபில் சிபல் சொல்றாரு, இந்திய அளவுல காங்கிரஸை மாற்றாக மக்கள் எண்ணவில்லை அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தை கடந்து விட்டதுங்கிறாரு. அதை வழிமுடிஞ்சு பேசிருக்கிறாரு கார்த்தி சிதம்பரம். அப்படின்னும் போது காங்கிரஸ் பலம் எழுந்தாலும் இருக்குது. அவர் சொல்றது அத்தனை நிஜம்தான். தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சியில் இப்போது பொறுப்பு வகிக்கிறவர்களானாலும் சரி, ஏற்கனவே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர்களாக பொறுப்பு வகித்தவர்களானாலும் சரி, தங்களுடைய சுயநலத்தை மனசுல வச்சுதான் கட்சியை நடத்திட்டு போறாங்க. தவிர கள அரசியலில் களத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு துளி அளவு கூட யாருமே செயல்பட்டது இல்லை. சும்மா மேம்போக்கு அரசியல் தேர்தல் நேரத்துல டெல்லிக்கு போனா யாரு கையோ காலையோ பிடிச்சு சீட் வாங்கிட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க, அதுக்கு கூட்டணி பலம் கை கொடுக்குது. கபில் சிபல் சொல்வதற்கு மாறாக அந்த ஒரு விஷயத்துல நான் மாறுபடுறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கென வாக்கு வங்கி இருக்கு. ஒரு காலத்துல ஆட்சியில் பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து ஒரு சராசரியாக 20% வாக்குகளை வைத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு 10% வாக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான். என்றாலும் கூட ஒரு கட்சியை கூட்டணியிலிருந்து இவ்வளவு நெருக்கத்தில் தேர்தலுக்கு இவ்வளவு நெருக்கத்தில் கலட்டி விடுவது என்பது எந்த கூட்டணியானாலும் கலட்டி விடப்படுவது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு கட்சியை கலட்டி விடுவது அந்த கூட்டணிக்கு பின்னடைவுதான் ஏற்படுத்தி தரும். ஏன்னா காங்கிரஸ் நம்பி திமுக இல்லையே, இல்ல யாரு யாரை நம்புறாங்கிறது இல்ல. வாக்கு வங்கி பத்தி நான் உள்ளுக்குள்ளே வரல. காங்கிரஸ்க்கு வெறும் 3% கூட வாக்கு வங்கி இருக்கட்டும், திமுகவுக்கு 25% மேல நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், 30% கூட வாக்கு வங்கி அதிகமா இருக்கட்டும். கடந்த தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல் 2016 திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கான வாக்கு வித்தியாசம் 1% தான். நான் திருப்பி சொல்றேன், எந்த கட்சியும் நீங்கள் எள்ளி நகையாட முடியாது. அது இவ்வளவு நெருக்கத்துல இப்ப தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்குன்னா ஒரு கணக்க போடலாம், இன்னைக்கு கலட்டி விடலாம், ஒரு 6 மாசம் முன்னாடி கூட திருப்பி சேர்த்துக்கலாம்னு சொல்லலாம். இப்ப காலம் அதுக்கு கையில இல்ல. மிக நெருக்கத்தில் இருக்கிற போது எந்த கட்சியை கலட்டி விட்டாலும் எந்த அணிக்கும் நான் சொல்றேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக இழந்தாலும் அவர்களுக்கும் பலவீனம் தான். பாமகக்கு முதல்ல மாதிரி செல்வாக்கு இல்லைங்க. ஒரு காலத்துல 6.5% 5.5% வச்சிருந்தாங்க, இப்ப 3 இருக்கானே சந்தேகம். அவர்களை எள்ளி நகையாடுகிறவர்கள் சொன்னால் கூட அந்த குறைஞ்சபட்சம் 3%, அதிகபட்சம் 6.5%ங்கிறது அவசிய தேவை எந்த அணிக்கும். அந்த அடிப்படையில தான் நான் காங்கிரஸை பாக்குறேன். இது யார் யாருக்கு தேவை, யார் தயவுல இருக்காங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்துல அதெல்லாம் ஒருத்தருக்கு பச்சைப்படுத்துறதோ அல்ல எதிரணியினர் நாங்க ஒரு கேலி பண்றதுக்கும் பயன்படுமே தவிர ஒரு கட்சியை கலட்டி விடுவது, அதுவும் அதீத தன்னம்பிக்கையால் கலட்டி விடுவது மிக மிக ஆபத்து. அது அதோட நிக்காது, அந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். காங்கிரஸ் கட்சியை கலட்டி விடுறது மட்டும் பொலிட்டிக்கல் நிகழ்வா, அது அரசியல் நிகழ்வாக நடந்து முடியாது. அப்படி வெளியேற்றப்படுகிற காங்கிரஸ் என்ன செய்யுங்கிறத பொறுத்துதான் யாருடைய தோல்விக்கு அவங்க காரணமா இருப்பாங்க, யாருடைய வெற்றிக்கு அவங்க காரணமா இருப்பாங்கன்னு ஒண்ணு பாக்கணும். மூன்றாவது யாரெல்லாம் இருப்பாங்கிற கேள்வி இன்னைக்கு தொக்கி நிக்கிட்டே இருக்கு. ரஜினி தான் வரலைன்னு சொல்லிட்டா கூட அதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல. 99% என் பார்வையில அவர் வரமாட்டார் தான் என்றாலும் கூட அந்த 1% நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பின்னாடி சொல்லுவேன்னு சொல்லியிருக்கனால அதை கொஞ்சம் உயிரோடய வச்சிருப்போம். கோமால கூட எடுத்து உயிர் போகல, கோமால இருக்கு அவருடைய அரசியல் முடிவு. இன்னும் ஐசியூல ரெக்கவர் ஆகி வரலாம். சோ அவர் எடுக்க போற முடிவு அது ஏற்படுத்த போகிற தாக்கம். கமலஹாசன் நான் 3வது அணியை அமைச்சிட்டோங்கிறார். நாளைக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கமல் தானே, அந்த கட்சியினர் தீர்மானம் போட்டுட்டாங்க. ஆனால் சில சூழல்கள் ஒன்னாகி வர்ற போது பரவாயில்ல முதலமைச்சர் யாரும் பின்னாடி பேசிக்கலாம், இல்லைன்னா இன்னொருவரை ஏத்துக்க தயார்னு கமலை கூட சொல்லலாம், இல்ல கமலை ஏத்துக்கிற ஒரு சூழல் கூட வேறொரு கட்சிக்கு வரலாம். அப்படி ஆப்ஷன் இருக்கிற 3வது அணியில கமல், ரஜினி, டிடிவி தினகரன், காங்கிரஸ் கட்சி வெளியேறினால், பாமக வெளியேறினால், இப்படின்னு பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. சோ நீங்க தங்களுடைய தோல்விக்கு காரணமாக அந்த எந்த அரசியல் முடிவையும் திமுக எடுப்பது அவர்களுக்கு நல்லது அல்ல. காங்கிரஸ் கட்சியை பற்றி உலவுகிற இந்த வதந்திகள், அதாவது அவர்களுக்கு குறைந்த இடம் கொடுத்து வெளியில அனுப்புற மாதிரி அனுப்பிடுவாங்க, வச்சுக்கிற விருப்பம் இல்லாத திமுக இப்படி சில யுக்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் வர்றது, சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்றது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவமானம் தான். இந்த அவமானத்தை ஏற்படுத்த நினைப்பது திமுக அல்ல, இந்த அவமானத்தை தாங்களே தேடிக்கொண்டது காங்கிரஸ் கட்சி தான். இந்த சூழலை மனசில் வச்சாவது, இந்த காலகட்டத்தை இருந்தாவது காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை திருத்திக் கொண்டு களத்தில் இறங்கி அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபடணும். சும்மா மேலோட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு தேர்தல் வந்தா டெல்லிக்கு போய் சீட் வாங்கிட்டு வந்து ஜெயிச்சா போதும், யாரோ ஒரு திராவிட கட்சியினுடைய தோல்ல சவாரி செஞ்சா போதும்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த கட்சியை வளர்ப்பதற்கு முழு மூச்சோடு அத்தனை மாநில காங்கிரஸ் தலைவர் தான் இல்ல, முகமறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டுல பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேருமே தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட தவறினால் இந்த அவமானம் அல்ல, இன்னும் பல அவமானங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சேரும். ஓகே, சோ கண்டிப்பா வந்து திமுக கரெக்டோட பாத்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு தான் கொஞ்சம் சரிவை இது கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? நானு ஆமா, மிக உறுதியாக எங்கள் கூட்டணி இருக்குன்னு சொல்ற அந்த வார்த்தையே சிதைஞ்சு போயிடுது இல்ல. வெளியில போற கட்சி எந்த கட்சி, அந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம், இதெல்லாம் 2வது கேள்விதான். முதல் கேள்வி இன்டாக்டா இருக்கிற மிக உறுதியாக இருக்கிற கூட்டணி சிதைந்து விட்டதுன்னு தானே எல்லாரும் பேசுவோம். அப்போ தேர்தலுக்கு முன்பாகவே அப்படி ஒரு பலவீனமான நிலையை ஏற்படுத்திக் கொள்ள திமுக விரும்பாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ பீகார் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கூட அமித்ஷாவோட டாக்டிக்ஸ் நிறைய வந்து அங்க இருந்துச்சு, அவர் தான் நிறைய காய்களை நகர்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு பிஜேபியினுடைய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக பார்க்கப்படுபவர் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா தான். சோ அவர் வந்து இப்போ 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு வர இருக்கிறாரு. உண்மையிலேயே அவருடைய வருகை அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல எதிரும் தாக்கத்தை ஏற்படுத்த நம்புறீங்களா? ஏன்னா ரஜினி மீட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இல்ல ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் தான், கட்சி மீட்டிங் வந்துட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. என்ன சலசலப்பு உருவாகும்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா எத்தகைய அரசியல் சாகசத்தையும் செய்கிற இடத்தில் செய்து காட்டிய நிரூபித்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதுல மாறுபட்ட கருத்து இல்ல. வருகிற 21ஆம் தேதி சென்னை வருகிற அமித்ஷா என்னென்ன நிகழ்ச்சிகளை கலந்துக்க போறாருன்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அவர் ஒரு மாநிலத்திற்கு போறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அவர் துறை சார்ந்த ஒரு அரசு நிகழ்ச்சி இருக்கும். சோ அது ஒண்ணும் பெரிய அரசியல் மாற்றத்தை இங்கே ஏற்படுத்த போறது இல்ல. ஒரு வதந்தி என்ன வருதுன்னா அரசியலே இப்ப வேண்டாம், என்னுடைய உடல்நிலை கொரோனா ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் அதற்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற அர்த்தத்துல ரஜினி வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு, அவர் உறுதிப்படுத்திய அந்த ட்விட்டர் அந்த அறிவிப்புக்கு பிறகு குருமூர்த்தி போய் ரஜினியை பார்த்தார். எனக்கு கிடைத்த தகவல் படி குருமூர்த்தியினுடைய சந்திப்புக்கு பிறகும் கூட அவரிடமும் ரஜினி தன்னுடைய அதே நிலைப்பாட்டை, அதாவது தன் உடல்நிலை தீவிர அரசியலுக்கு இடம் தரவில்லை அப்படிங்கறதான் உறுதிப்பட சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். இந்த சூழல்ல ரஜினியை அமித்ஷா சந்தித்தால் கூட இந்த 10 நாளையில 15 நாளையில ஒண்ணு அவருடைய உடல்நிலை முன்னேற்றம்னா நான் என்ன சொல்றேன்னா அவர் சொன்ன அந்த ஆபத்துக்கள் இன்னும் தொடருது. ஏன்னா கொரோனா இன்னும் தொடருது, சென்னையில குறைஞ்சது 500 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படல, தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது ரஜினியின் உடல் நலத்துக்கு ஏத்துக்கிடுமா அப்படிங்கறது இன்னும் சோதித்து பார்க்கப்படவில்லை. அப்படிங்கிற போது 20 நாட்களுக்கு முன்பாக, 1 மாசத்துக்கு முன்பாக ரஜினி என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கு இருப்பார்னு ரஜினி என்கிற குறைஞ்சபட்ச நேர்மையுடைய மனிதரிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ அமித்ஷா அவரை பார்த்தால் கூட ரஜினி அதே எண்ண ஓட்டத்தை தான் அவர்கிட்ட சொல்ல போறார். சோ பல நேரங்களில் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டி அமித்ஷா ஒரு பலனளிக்காத ஒரு சந்திப்பை நிகழ்த்துவாரா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஆனா நான் போனது உடல்நல பத்தி விசாரிக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த சந்திப்பினுடைய விளைவு எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை, எதிர்க்கட்சிகளுக்கு கிளிய பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இல்ல சார், ஏற்கனவே அவர் அமித்ஷா போறக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமான அரசியலை முன்னகர்த்துவாரு, கூட்டணிகளை பத்தி பேச வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எதிர்க்கட்சிகள் பார்த்து அச்சப்படுவாங்க அப்படின்றத நிலைநிறுத்தினாரு எல்முருகன். அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? இல்ல சார், நீங்க இப்ப வர்றது அவர் நடத்திய சாகசங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தில் இத்தனை மணிக்கு ஒரு சந்திப்பு நடக்கும், இத்தனை மணிக்கு நாங்கள் சில ஆலோசனைகள் செய்வோம்னு சொல்லி நிகழ்த்தின விஷயங்கள் அல்ல. அமித்ஷாவினுடைய அத்தனை சாகசங்களும் திரைமறைவில் நடந்தவை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அமித்ஷா இல்ல, எந்த அரசியல் கட்சியுமே தாங்கள் நிகழ்த்துகிற அரசியல் நிகழ்வுகளை, காய் நகர்த்தல்களை மறைமுகமாக தான் செய்வாங்க. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம எல்லாம் வெளியில அது நடந்து முடிஞ்ச பிறகு பார்ப்போம். அப்படிப்பட்டதுனால இங்க வந்துட்டு இன்னொரு விஷயம் கூட எனக்கு ஒரு தொக்கி நிக்குது. 1 மாசத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் டெல்லி போனார் இல்லையா? எஸ், என்னுடைய பார்வை அது அரசியல் பயணம் தாங்கிறதுல நான் இன்னும் உறுதியா இருக்கிறேன். அது உறுதிப்படுத்தப்படல. தினகரனோ பிஜேபி தரப்போ சொல்லாத வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் எனக்கு கிடைத்த தகவல், நான் ஒரு பத்திரிகையாளராக அந்த பயணம் மேற்கொண்ட நேரம், மேற்கொள்ளப்பட்ட விதம், இதையெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பயணமா இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியாக அமித்ஷாவை தினகரன் சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெளிப்படையா நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுகவை உடைத்ததானாலும் சரி, அதிமுகவை மறைமுகமாக தங்களுடைய ஆளுகையில் கொண்டு வந்திருந்தாலும் சரி, கடந்த சில வருடங்களாக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அத்தனையுமே திரை மறைவுல தான் நடந்தது. சோ தினகரனை சந்தித்தால் கூட அது சென்னையில தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிப்படையா நடக்கணும்னு அவசியம் இல்லை. சோ இது ஒரு வாய்ப்பு. ரஜினிக்கு எப்படி ஒரு யூகம் இருக்கோ, தினகரனை மையப்படுத்திய அந்த யூகமும் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்கு. இதை தாண்டி தேர்தலுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கிற நேரத்துல பெரிய கூட்டணி மாற்றங்களை அவருடைய வருகை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல சார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி மாற்றத்துக்கான ஏற்படும் நம்பிக்கைன்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே பிஜேபி நடுவுலயே ஒரு சலசலப்பு, ஒரு உரசல், அப்படி நீருபூத்து நெருப்புமாரில இருக்கு உறவு. ஏன்னா நமதம்மா அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ நாளேடு. அதுல போட்டிருக்காங்க வான சீனிவாசன் மேடமோட போட்டோ போட்டு கருப்பர் கூட்டமும் காவி கூட்டமும் ஒண்ணு அப்படிங்கிற ரீதியில அவங்க ஒரு போஸ்டர் எழுதியிருக்கிறாங்க. மதம், சாதி போன்ற விஷயங்களை வைத்து அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னா 2 பேருக்கும் இந்த இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போதா உரசல் அப்படிங்கிறது? இல்ல, நமது அம்மா நாளிதழில் வந்த அந்த கருத்துல எனக்கு முழு உடன்பாடு இல்ல. அது அவர்களுடைய இரட்டை வேடத்தை காட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கருப்பர் கூட்டமும் காவி கூட்டமும் இருங்க, கருப்பர் கூட்டமும் காவி கூட்டமும் ஒண்ணுதான்னா கருப்பர் கூட்டத்தை சேர்ந்தவர்களை பிடிச்சு ஜெயில போட்டீங்களே, ஏன் பிஜேபி மேல கை வைக்க தயங்குறீங்க? எதுக்காக காலையில கைது பண்ணி மதியானம் விடுறீங்க? சரி, எல்லாரும் வழக்கமா நடைமுறை தான். அரசியல் கட்சியுடைய போராட்டங்கள் விதிகளை மீறி, அனுமதியை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு காலையில கைது பண்ணி சாயங்காலம் விடுவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்யறாங்களே, ஒரு நாள் செய்யறாங்களே, இன்னைக்கு செய்ய போறாங்களே, 17ஆம் தேதி இன்னையில இருந்து நீதிமன்றம் அடுத்து இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிற டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 12 நாள் இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாங்க. அதிமுகவுக்கு நிஜமாகவே அரசியல் துணிச்சல், அரசியல் ஆளுமை இருந்தால் அந்த யாத்திரையை வெளிப்படையாக அறிவித்து விட்டு நாங்கள் தொடர்வோம்னு சொல்ற முருகனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியலையே உங்களால. அப்புறம் நமதம்மால் எழுதிட்டாங்கன்னு ஏன் சார் ஊடகத்தினர் இவ்வளவு பெருசா உதாகரப்படுத்துறீங்க? நிஜமாகவே வானதி சீனிவாசனுடைய கருத்து பதிலடி கொடுத்த மாதிரி கருப்பர் கூட்டம் காவி கூட்டம் ஒண்ணுதானா? நீங்க ஏன் கைது பண்ண மாட்டீங்க சார்? அவங்க பெரிய விஷயமா நினைக்கல சார், அவங்க அவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கல. எப்படி நினைக்கல? நீங்க வேல் யாத்திரைக்கு அனுமதி தரணும்னு நியாயமான, பிஜேபியின் பார்வையில் நியாயமான காரணங்களை சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க டிஜிபி கிட்ட. டிஜிபி நியாயமான காரணங்களை சொல்லி, தமிழ்நாட்டில் இப்ப நிலவுகிற சூழ்நிலையை சொல்லி, கொரோனா பேரிடரை மையப்படுத்தி, அரசினுடைய உத்தரவு இப்ப வரைக்கும் எது நடைமுறையில் இருக்குன்னு சொல்லி, அதாவது ஆன்மீக நிகழ்ச்சியானாலும் அரசு நிகழ்ச்சியானாலும் 100 பேருக்கு மேல கூடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த சூழலை, அந்த அரசாணையை நினைவுபடுத்தி அனுமதியை மறுத்து அதிகாரப்பூர்வமாக கடிதத்தை பிஜேபிக்கு அழுத்திவிட்ட பிறகும் அப்படி எங்களுக்கு அனுமதி மறுத்தது தவறுன்னு நீதிமன்றத்துக்கு போய் அங்கே பல நாள் விசாரணைகள் நடந்து நீதிமன்றமும் அனுமதி கொடுக்காத நிலையில் யாத்திரையை தொடர்வது சட்டவிரோதமா இல்லையா? ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க. ராமசாமிக்கு, குப்புசாமிக்கு ஒரு நீதி, பிஜேபிக்கு ஒரு நீதியா? சொல்லுங்க சார். ஒரு இடத்துல அனுமதி கேட்கறீங்க, மறுக்கிறாங்க, மறுத்துட்டாங்களே நீதிமன்றம் போய், நீதிமன்றமும் அனுமதி கொடுக்கல. அப்போ எது உயிரோட இருக்கு? எந்த விதி அமல்ல இருக்கு? அனுமதி மறுக்கப்பட்டதுதான் நிஜம். அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு ஒரு யாத்திரையை தொடர்ந்து ஒருத்தர் நடத்துறார். சரி, காலையில போறீங்க, நான் சாமி கும்பிட போறதான்னு சொல்றாரு, அதனால அவர் சும்மா அனுமதிக்கிறீங்க. அந்த ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு முடிச்சு யாத்திரையை தொடர்றேன்னு சொல்றார், கைது பண்றீங்க, அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுறீங்க. அதே தவிர அடுத்த நாளும் செய்யறார். இதுதான் அண்ணாதிமுகவுடைய ஆளுமையா? ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தொடர்றதா சொல்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ஆளுமை இதுதானா? சொல்லுங்க சார். தொண்டர்களை ஏமாத்துறாங்க, அண்ணாதிமுக தொண்டர்களை ஏமாத்துறாங்க, பிஜேபி தொண்டர்களை ஏமாத்துறாங்க. ஏன் சொல்ல தெரியுமா? இவ்வளவு நீங்க அடிச்சுக்கிட்டதா காமிச்சிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமா ஒரே கூட்டணியை நோக்கி வர்றீங்கன்னா இந்த 2 கட்சி தொண்டர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? சொல்லுங்க சார். இதுல கூட்டணி அரசியல்லாம் தள்ளி வைங்க சார். ஒரு இந்த நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்டத்தை மீறி ஒருத்தர் யாத்திரையை நடத்துவோங்கிறாரு, அந்த யாத்திரையை நீங்க அனுமதிக்கிறீங்க. ஒரு கேலி கூத்து மாதிரி ஆயிடுது, தினசரி டிராமா மாதிரி ஆயிடுது. அனுமதி கொடுக்கலையே சார் அரசாங்கம். எங்க சார் அனுமதி கொடுத்துச்சு? அரசாங்கம் தடை விதிச்சிருச்சே சார். தடை விதிச்சா என்ன சார் செய்யணும்? கோயம்பேட்டுல இருக்கிற முருகன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வரவே அனுமதிக்க கூடாது சார். இதுதானே எல்லாருக்கும் நீங்க அமல்படுத்துறீங்க. ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னா கோயிலுக்கு கும்பிட போறேன்னு சொல்லி போவாரு, அப்படி எப்படி தடை போட முடியும்? சரி, அப்ப காலையில சொல்லுவாரு கோயிலுக்கு போய் கும்பிடுவாரு, அப்புறம் யாத்திரை தொடர்ந்து அவர் அதிகாரப்பூர்வமா ட்விட்டர்ல, இன்னைக்கு முருகனுடைய ட்விட்டர் எடுத்து பாருங்க, 6ஆம் தேதி திருத்தணியில் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் கோயிலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போன பிறகு அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயும் சொல்றாரு வெற்றிகரமா நாங்க யாத்திரையை தொடர்வோம்னு சொல்றாரு. அடுத்த நாள் திருவற்றியூர்ல வந்து சொல்றாரு, அன்னைக்கு நைட்டு 7ஆம் தேதி இரவு முருகனுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பாருங்க, வேல் யாத்திரை தொடர்ந்து நடைபெறும். எங்க ஒருத்தர் சூளுரைக்கிறாருங்க. இது முருகனுக்கு இருக்கிற அரசியல் ஆளுமை. அது சட்ட விரோதங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அந்த அரசியல் துணிச்சல்ல, அந்த அரசியல் ஆளுமையில பாதியாவது ஆளுகிற அரசுக்கு இருக்கணும். நான் எதிர்பார்க்க கூடாதா? சொல்லுங்க சார். ஒருத்தர் வெளிப்படையா அறிவிக்கிறாருல, நான் யாத்திரையை தொடர்வேன்னு சொல்றாருல, அப்போ சட்டத்தை மதிச்சு நடக்கிற மக்கள் இந்த கேலி கூத்த எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு நீங்க சொல்றது நல்லாவே கிளியராகவே புரியுது. அவர் தடை விதிச்சார் அப்படின்னா அவர் அதை செயல்படுத்திக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கும் தொண்டர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா வெறும் கூட்டணி கணக்குகளுக்காக எனக்கு இவ்வளவு சீட்டை கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிறாரா முருகன்? அப்படி எடுத்துக்கலாமா இதை? அதுதான் உங்களுக்கு நான் முன்னாடி போட்டுட்டு காமிச்சேன். இவ்வளவு சீட்டு கொடுங்கன்னா எதுல சார்? அதிமுக கூட்டணியில தானே. சரி, நீங்க அதிமுக 60 கேட்கிறா, நீங்க 50 கொடுக்குறீங்க, 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த 30 தொகுதியில அதிமுக தொண்டர்கள் எப்படி சார் பிஜேபிக்கு வேலை செய்வாங்க? சொல்லுங்க சார். ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை நீங்க முடக்குறீங்க. ஜெயலலிதாவின் பினாமின்னு சொல்லி சசிகலா பேர்ல இருக்கிற, இளவரசி பேர்ல இருக்கிற, சசிகலாவின் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல இருக்கிற சொத்துக்களை முடக்குறீங்க. அதிமுக தொண்டன் பிஜேபி ஜெயிக்க வைப்பானா? மனசாட்சியுள்ள அதிமுக தொண்டன் அதை செய்வானா? சொல்லுங்க சார். அப்ப இவ்வளவையும் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வேல் யாத்திரை மூலமா நாங்க அரசியல் அழுத்தம் கொடுக்குறோம்னு சொன்னா அதான் நீங்க மக்களை முட்டாளாக்குறீங்க. ஏன்னா நீங்க வேல் யாத்திரைக்கு வெளிப்படையாக சொன்ன காரணம், இந்து மத உணர்வுகளை சில தனிநபர்கள் புண்படுத்துகிற போது திமுக போன்ற கட்சிகள் மௌனம் காக்கின்றன, அதன் மூலமாக இந்துக்களை இழிவுபடுத்துகின்றன. அத்தகைய தனிநபர்களையும் கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அம்பலப்படுத்த போறோன்றதான நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்ச விஷயம். அப்படி அம்பலப்படுத்துறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. சட்டத்தை மீறிதான் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா இந்துக்கள் மட்டும் இல்ல, இந்துக்களையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபோது ஏற்கவும் மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாவே மதிக்கவும் மாட்டாங்க. இல்ல சார், இப்ப உதாரணத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் வரேன். இதே திமுக கட்சி இப்போ இந்த மாதிரி யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க தலை வச்சு கூட பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அதிமுக அரசுக்கு கேள்வி எழுப்புனாங்களா? அவங்களே அமைதியா தானே இருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், இது முக்கியமான கேள்வி. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆரம்பிச்சுட்டீங்க. தமிழ்நாட்டுல மத அரசியலுக்கு இடமே இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவு அதிகம். குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அடிப்படையில இருக்கிற கிராமத்து மரத்தடியில் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட அரசியல் அறிவு அதிகம். இங்க நீங்க மத அரசியலுக்கு இடமே இல்லை, இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு அரசியல் பண்ண வந்தால் பிஜேபி அது புதுசா செய்யல சார். பிஜேபியுடைய அடிப்படை கொள்கையே அதுதான். இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா என்னைக்கோ பிஜேபி எங்கேயோ வளர்ந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது 1.5%, 2%, 3% தான் தனிச்சு நின்னா அந்த வாக்கு வங்கியில தான் இருக்கு. சோ தமிழ்நாட்டு மக்கள் அந்த இந்து கலாச்சாரம், இந்து மதத்தை மையப்படுத்தி அரசியலை பிஜேபியை தொடர்புபடுத்தி இன்னும் ஏத்துக்கவே இல்லை. 1 அப்படி இருந்தவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கனால எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த வேல் யாத்திரையை நான் சொல்லல சார். அந்த பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் சொல்றாரு, ஆமா நாங்கள் நடத்துவது அரசியல் தான். வேல் யாத்திரை தொடங்குற இடம் தான் திருத்தணி, முடிகிற இடம் 2021 சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலை சொல்றாரு. நாங்க ஒண்ணு மட நடத்தல, அரசியல் தான் நடத்துறோம், பல தலைவர்கள் சொல்றாங்க. அப்போ மதத்தை வைத்து பிஜேபி அரசியல் பண்ணதுன்னு நான் எந்த அளவுக்கு சொல்றோமோ அதே மதத்தை வைத்து திமுகவும் அரசியல் செய்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் வெளிப்படையா சொல்றேன், ஏன்னு நான் விளக்கி சொல்லிடுறேன். திமுக மதத்தை அரசியல் பண்ணுதா? திமுக நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த யாத்திரைக்கு தடை விதிச்சிருக்கு. அந்த தடையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு பிஜேபி போடும்போது நீதிமன்றமும் அனுமதி கொடுக்கல, மறுக்கவும் இல்லை, அனுமதியும் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா மறுத்த பிறகு இப்படி நடப்பதை தடுங்கன்னு தான் அதிகாரிகளுக்கு சொன்னாங்க, நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு அவர்களுக்கும் சேர்த்துதான் சொன்னாங்க. சோ சட்டத்தை மீறி ஒரு யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. இது சட்ட விரோதம்னு ஒரு அறிக்கை ஸ்டாலின் இருந்து வந்துச்சா? நான் பாக்கல. நீங்க பாத்தீங்களா சார்? இல்ல. இந்த யாத்திரை சட்ட விரோதம். அந்த அந்த சட்டவிரோத யாத்திரையை தடுப்பதாக சொல்லிக்கொண்டு இரட்டை வேடம் போடுகிறது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி எழுத்தாது ஒரு அறிக்கை வச்சா ஸ்டாலின் இருந்து? இல்ல. இதுதான் மத அரசியல்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல், நம்ம ஏதாவது யாத்திரையை பத்தி சொல்லிட்டா இந்துக்கள் ஏதாவது நினைச்சுக்கோங்களா? அப்ப இந்துக்களை மனதில் வைத்து உங்களுடைய மௌனமும் அரசியல் தான் சார். எதிரியாவே நினைக்கல சார் அவங்க, அவங்க பாஜக எதிரியாவே நினைக்கல சார், சொல்லவே இல்லை. அப்படி எடுத்துக்கலாம்ல. எப்படி சார் நீங்க சொன்னீங்க சார்? நீங்க ஸ்டாலினுடைய அறிக்கைகள் எடுத்து பாருங்க, தினசரி எத்தனை அறிக்கை விடுற, வெர்ச்சுவல் மீட்டிங் எத்தனை பேசுறாரு, பொதுக்கூட்டங்களை. தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்புல ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல இந்த அரசை காய்ச்சி எடுக்கிறார். அது மத்தியில் ஆளுகிற பிஜேபி விமர்சிக்கிறார், மாநிலத்தில் ஆளுகிற எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார். ஆனால் கேலி கூத்து நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 2 வாரமா 6ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுல ஒரு கேலி கூத்து நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அறிக்கை விடுற ஸ்டாலின். ஒரு சட்ட விரோதமா ஒரு யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. காலையில கைது பண்ணி சாயங்காலம் விடுறாங்க, காலையில கைது பண்ணி சாயங்காலம் விடுறாங்கன்னு ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை மையப்படுத்தி எடப்பாடியும் அவர் கண்டிக்கல, பிஜேபியும் கண்டிக்கல. இந்த மௌனம் தான் திமுகவை ஒரு ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போயிடும். அது ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர்கள் உள்ள ஆதங்கத்தாவும் சொல்றேன். நான் உங்களுடைய மௌனம், நீங்கள் செய்வது மத அரசியல் தான். உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், ஒரு தெளிவு இருந்தால், இந்து மதத்தை ஒரு மதமாக மதித்தால் ஒரு அறிக்கை விடட்டும் சார். இந்துக்கள் திமுகவில் 90% பேர் இந்துக்கள் தான். சொன்னவர் ஸ்டாலின். அந்த இந்துக்களை மையமா வச்சு அரசியல் செய்வதற்கு இங்க இடம் இல்ல. ஏன் ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா? அதனால தீண்டத்தகாத வார்த்தையா சொல்லுங்க சார். எதுவுமே சொல்ல மாட்டாலும் இந்துக்களுடைய வாக்குகளை மனசுல வச்சு நீங்கள் மௌனமாக இருப்பதும் மத அரசியல் தான். இந்த குற்றச்சாட்டை நான் இன்னொரு தெளிவாவே சொல்றேன். வெளிப்படையாக ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடணும், வேல் யாத்திரை நடப்பது சட்டவிரோதம். அவங்க வந்து அவங்க வெளிப்படையா தன்னோட எதிரியாக பாஜகவை நினைக்கல, வர்ணிக்கவும் விரும்பல. அப்படின்னும் போது மதவாத பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. ஸ்டாலினுடைய எத்தனை பேச்சுக்களை எடுத்து பாருங்க சார். எங்க சார் இருக்கீங்க? நீ தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? வேற எங்கேயும் இருக்கீங்களா? பிஜேபி எதிரியா நினைக்கலன்னு யாரு சொன்னா? ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கள் திமுக எதிரியா அதிமுக தான் நினைக்கிறாங்க அவங்க. அவங்க பிஜேபி அதிமுக, அந்த அதிமுக சட்டவிரோதமாக இந்த தேர்தல், இந்த வேல் யாத்திரையை நடத்துறது அனுமதிக்குது. எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சாருன்னா 2வது கேள்வி கேட்டேன், நீங்க அதை மறந்துட்டீங்க. எடப்பாடிக்கு எதிராக ஒரு அறிக்கை வந்திருக்கா? வேல் யாத்திரையை மையப்படுத்தி இப்படி ஒரு கேலி கூத்தை நடப்பதை எடப்பாடி அரசு அனுமதிக்கலாமா? ஸ்டாலின் எவ்வளவோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தினசரி அறிக்கை விடுறாரு எடப்பாடிக்கு எதிராக. இந்த வேல் யாத்திரையை மையப்படுத்தி எடப்பாடிக்கு எதிராகவாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா? அப்ப ஸ்டாலின் செய்வது மத அரசியல் இல்லாமல் வேறு என்ன? உங்களுடைய மௌனமும் அந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது. இந்த ஆபத்தை ஸ்டாலின் உணர்ந்து இன்னொன்னு சொல்லட்டுமா சார்? முதல்ல எல்லாம் பிஜேபி ஒரு நிகழ்ச்சி நடத்துதுன்னா 200 பேரை தேர்த்துறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு 2000 பேர் திரள்றான். பிஜேபியோட ஒரு நிகழ்ச்சியில 2000 பேர் திரள்றான். அதுல 1000 பேர் அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். இன்னொரு 1000 பேர் தன்னெழுச்சியா நோக்கி வர்றான். இந்த உண்மையை யாருமே மறக்க கூடாது, மறுக்கவும் கூடாது. பிஜேபியை நோக்கி ஒரு தொண்டர்களோ மக்களோ போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அப்படி அது வளர்வதற்கு காரணம் திமுகவினுடைய இந்த மௌனம் மாதிரி இந்த சம்பவங்கள் தான் ஒரு காரணமே தவிர அவர்களுடைய கொள்கை பிடிச்சு யாரும் போகல. இது பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை நான் ஏத்துக்குவேன். இந்து மதத்தை மற்ற மதங்களை பத்தி பேசுற போதெல்லாம் ஓடோடி வந்து கருத்து சொல்கிற திமுக, இந்து மதங்களை இழிவுபடுத்துகிற போது மட்டும் அமைதி காக்குது இல்லையா, மௌனம். அந்த மாதிரி மௌனம் தான் அரசியல் ஆர்வம் உள்ள இந்துக்களை பிஜேபி பக்கம் இழுத்துட்டு போகுது. இந்த யதார்த்தத்தை முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். சோ மதத்தை வைத்து பிஜேபி இங்க வளருதுன்னா அதுக்கு ஸ்டாலினுடைய மௌனமும் ஒரு காரணம், திமுகவுடைய மௌனமும் முக்கிய காரணம் என்பதை ஸ்டாலின் உணர்ந்து அதே இந்து மதத்தை மையப்படுத்தி ஒரு விளக்கமான தெளிவான அறிக்கைகளை, கருத்துக்களை அவ்வப்போது ஸ்டாலின் செய்ய வெளியிட தவறினால் பிஜேபி வளரதா செய்யும். அந்த பிஜேபியின் வளர்ச்சிக்கு காரணம், முதல் முக்கிய காரணம் ஸ்டாலினும் திமுகவும் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பாரு முன் வச்சிருக்கீங்க சார். என்னோட இறுதியான ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு ஆன்மீக அரசாயுது அப்படிங்கிற மாதிரி ஒப்பீடுல கேட்டிருந்தாரு. ஏன்னா கர்நாடகாவில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, அனுமதி கொடுக்கலன்ற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு ஜெயக்குமார் சொன்ன ஆன்சர்ஸா இருக்கட்டும். சோ ஏடிஎம்கே இருக்கிற பெர்சனாலிட்டிஸ்க்கும் பிஜேபி பெர்சனாலிட்டிஸ்க்கும் நிறைய சச்சரவுகள் சண்டைகள் வர மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. சோ இது நீடிக்காது, இது வந்து ஒரு ஏமாற்றதான் அப்படின்றீங்க. அப்படின்னா கூட்டணி நீடிக்குமா நீடிக்காது? என்னோட கேள்வி அதுதான். இல்ல, அதை பத்திலாம் நான் துளி கூட கவலைப்படல சார். அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். அது பிஜேபியினுடைய அரசியல் கணக்கு எந்த அளவுக்குங்கிறத பொறுத்து இருக்கு. ரஜினியினுடைய இறுதி கடுத்துன்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய அரசியல் நிலைப்பாடை நான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிறேன். யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்புன்னு தான் அதை நான் அர்த்தப்படுத்திக்கிட்டேன். சோ ரஜினி அவங்க பெரிய அளவுல நம்பியிருந்தாங்க, ஒரு மாற்று அணி அமைந்தால் பிஜேபி தலைமையிலா அல்லது பிஜேபியும் அங்கம் வகிக்கிற ஒரு அணி அமைந்தால் அதில் ரஜினியை பிரதானப்படுத்தலாம்னு ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருந்தது, இப்போதும் இருக்கலாம். சோ அமித்ஷாவுடைய வருகை இல்ல, ரஜினி கிட்ட பேசுறதுக்கு அமித்ஷா சென்னைக்கு தான் வரணும்னு அவசியம் இல்ல. ஓவர் போன் பேச முடியும், தன்னுடைய பிரதிநிதியாக யாரையும் ஒருவரை அனுப்பி கூட வைக்க முடியும். சோ பிஜேபி செயல் திட்டம் என்னங்கிறத பொறுத்துதான் அவர்கள் அதிமுக அணியில் தொடர்வார்களா, தனியாக ஒரு மாற்று அணி அமைப்பார்களா. அப்படி ஒரு மாற்று அணி அமைத்தால் திமுகவை அதிமுகவை நிம்மதியாக தேர்தல் வேலை பார்க்க விடாமல் செய்வதற்கு தங்களுடைய அதிகாரத்தில் கையில் இருக்கிற அத்தனை துறைகளையும் பயன்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கலாம் போக போகதான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் யார் யாரோட கூட்டணி தான் நமக்கு என்ன சார் கவலை. இன்னைக்கு என்ன பிரச்சனை, வேல் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்துறீங்க, நீதிமன்ற அனுமதி கொடுத்தா நீங்களும் நானும் அதை பேச மாட்டோம், மக்கள் முடிவு பண்ண போறாங்க. பிஜேபியுடைய அந்த கருத்தை ஏத்துக்கலாமா, அவர்கள் சொல்றத அரசியல் ரீதியா ஏத்துக்கிறதா, இல்ல கொள்கை அளவுல ஆமா நம்ம மதத்தை ஒருத்தவங்க புண்படுத்துறாங்க, அந்த புண்படுத்தின ஆளை பிஜேபி அடையாளப்படுத்துது அப்படிங்கிற இடத்தோட எடுத்துக்கிட்டு ஒதுங்கிடுவாங்களா, அப்படிலாம் அதை மக்கள் முடிவு பண்ணட்டும் சார். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட, சட்டத்தின்படி அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு யாத்திரையை தொடர்ந்து நடத்துவதை பத்தி மட்டும் பேசுறதுதான் இப்ப பத்திரிகையாளருடைய முதல் கடமையா இருக்கணும். நிச்சயமா சார். பல விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, அலையன்ஸ் பத்தி பேசிருக்கீங்க, அமித்ஷா அவர்களே குறித்து பேசியிருக்கோம். சோ என்னமா நடக்க போகுது 2021 தேர்தலுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் எங்களுக்காக நேற்று வேலை வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி லட்சுமணன் சார். நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.